அட என்னது இது, மணி 8 ஆக போது இந்த மாலா இன்னும் உள்ள என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா? மாலா மாலா, எடுத்து வச்சது போது வா மாலா. இன்னும் கொஞ்ச நேரத்துல பஸ் வந்துரும், எல்லாம் வந்துட்டே ரெடியா நில்லுங்க சரியா? அங்கி இங்கி கிளம்புற நேரத்துல போயிடாதீங்க. ஐயோ சிண்டு சிண்டு, எங்க அம்மா வர்றேன்னு சொன்னாங்க, இன்னும் வரவே இல்ல. எங்க அம்மாவை விட்டுட்டு பஸ் கிளம்பிருமா சிண்டு? அதெல்லாம் உங்க அம்மா விட்டுட்டு போக மாட்டோம் பூஜா. ஏ பூஜா அங்க பாரு, சொல்ல சொல்ல உங்க அம்மா வந்துட்டாங்க. உங்க அம்மாக்கு 100 ஆயுசு. ஏ பண்டி சிண்டு, நான் கரெக்ட் டைத்துக்கு வந்துருச்சா? சீலா எங்க உள்ளே இருக்குதா? ஏ பண்டி, எல்லாரும் வந்துட்டாங்களேடா. சோனியா வாமா, எங்க நீ வர்றக்கு ரொம்ப லேட் ஆயிடுமோன்னு பார்த்தேன். கரெக்டான டைமுக்கு தான் வந்திருக்க. ஏண்டா சிண்டு, பஸ்ஸை சொல்லிட்டீங்கல்ல, என்னடா இது பஸ் வந்துரும் வந்துருங்கிறீங்க, இன்னும் பஸ் வரவே மாட்டேங்குது, எப்படா கிளம்புறது? அம்மா பஸ் எல்லாம் இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துரும்மா. அப்படின்னா நான் உள்ளே போய் என்னோட சூட்கேஸு மற்ற திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வர போகிறேன்டா. நீங்களும் வந்து அவங்கவுங்க அவங்கவுங்க சூட்கேஸை எடுத்துகிட்டு வாங்க. என்னால் தனியாளாக எல்லாத்தையும் தூக்கிட்டு வர முடியாது. அங்கே போய் திரும்பி வர்றக்கே 4-5 நாள் ஆகும். அதனால அதுக்கு தேவையான ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வாங்க. ஐயோ 4-5 நாள் ஆகுமா? அப்படின்னா நானும் போய் இன்னும் ஒரு 2 ட்ரெஸ் சேர்த்து எடுத்து வச்சுட்டு வந்துடுறேன். 4-5 நாள் ஆகுமா? ஸ்கூல் வேற எக்ஸ்ட்ராவா லீவ் விட்டாங்க, ஜாலிதான். ஆமா பண்டி, ஸ்கூல் வந்து June 7 தான் ஸ்டார்ட் பண்றாங்களாமா. நானும் போய் இன்னும் ஒரு 2 ட்ரெஸ் சேர்த்து எடுத்துட்டு வந்துடுறேன். அப்பாடா செம ஜாலியா இருக்குது. இன்னும் இந்த கொஞ்ச நாள் வெயிலுக்கு ஜாஸ்தி அடிச்சா பரவாயில்லன்னு தோணுது. அட மாலா, சாப்பிட்றதுக்கெல்லாம் எடுத்து வச்சிருக்கிற சரி, அது என்னது சாப்பாடு எடுத்து போடுறதுக்கு கரண்டியவே காணோம். யாராவது ஒருத்தர் போய் கரண்டி எடுத்துட்டு வந்து பேக்குள்ள போடுங்க போங்க. பாட்டி பாட்டி, அங்க பாருங்க பாட்டி, நம்ம டூர் போறதுக்கு பஸ் வந்துருச்சு பாட்டி. பஸ் பயங்கர பெருசா இருக்குல்ல பாட்டி. டிரைவர் அண்ணா, வண்டிய கொஞ்சம் ரிவர்ஸ்ல எடுத்து நிறுத்துங்கண்ணா, முன்னாடி வீட்டு வாசல்ல நிறுத்தாதீங்கண்ணா. அப்படியா தம்பி? ஓகே தம்பி, ஓகே தம்பி, நீ சொல்றபடி நிறுத்திடலாம் தம்பி. ஓகேவா அக்கா, நான் சாப்பாட்டு கூட எல்லாம் முதல்ல பஸ்ல ஏத்திடுறேன்க்கா. அப்பாடா, முதல்ல வண்டியில் ஏறினா தான் நமக்கு பிடிச்ச சீட்டில் உட்கார முடியும். பேசாம இந்த கடைசி சீட்டில் உட்காந்துக்கிட்டோம்னா பஸ் கிளம்புனதுக்கு அப்புறம் கொஞ்சம் படுத்து தூங்கலாம். ஆண்டி, எல்லாரும் போய் வண்டியில் ஏறுங்க ஆண்டி, போங்க ஆண்டி. லேடிஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் ஏறினதுக்கு அப்புறம் குழந்தைங்க நாங்கள் கடைசியாக ஏறிக்குவோம். ராகுல் பேட்டா ஜல்தியா வா, இல்லைன்னா இடம் கிடைக்காது, லாஸ்ட்ல தான் உட்காரணும். நானும் போய் முதலேயே ஏதாவது ஜன்னல் ஓரமா சீட்டை பிடிச்சிக்கிறேன். போய் சேர்றக்கே 8 மணி நேரம் ஆகுங்கிறாங்க. நல்ல காத்தோட்டமா இருந்தா தான் நல்லா. வாவ், இந்த மாதிரி பஸ்ல லாங் ட்ரிப் இதுவரைக்கும் ஃபேமிலியோட போனதே இல்ல. இன்னைக்கு கண்டிப்பா ஜாலியா இருக்க போகுது. என்னோட சூட்கேஸ் நான் என் கால் கிட்டயே வெச்சுக்குவேன், அப்பதான் நான் வேணுங்கறப்ப எடுத்து சாப்பிட முடியும். ஏண்டா பண்டி, எல்லாத்துக்கும் பஸ்ல இடம் இருக்கல்ல, எல்லாரும் உட்கார்ந்துட்டாங்களடா, யாரும் நின்னுட்டு வர்ற மாதிரி எல்லாம் வரக்கூடாதுடா. ரொம்ப நேரம் ஆச்சுன்னா கால் வலிக்க ஆரம்பிச்சு. அம்மா, எல்லாத்துக்கும் சொல்லிதானமா பஸ் அரேஞ்ச் பண்ணிருக்கோம். எல்லாரும் உட்கார்ந்துட்டாங்க பாருங்க. சிண்டுவும் பூஜாவும் முதல் சீட்ல போய் உட்காந்துட்டாங்க பாருங்க. தம்பி, உங்க லக்கேஜ் எல்லாம் வண்டி மேல ஏறிட்டேன் தம்பி. எல்லாம் காலு கிட்ட வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா கொஞ்ச நேரத்துல வண்டிக்குள்ள எல்லாம் உருண்டு ஆரம்பிச்சிடும். புரியுதா? பஸ் இன்னும் கொஞ்ச நேரத்துல கிளம்பிடும் தம்பி. ராகுல் பேட்டா, பஸ் கிளம்பிடுச்சு பாரு, கையை வெளியே விட்டு உட்கார கூடாது. டிரைவர் என்ன திட்டிட்டு இருக்கிறாரு பாரு. ஐயா ஜாலி ஜாலி, நாங்க 4 நாள் டூர் போயிட்டு அடுத்த வாரம் தான் வீட்டுக்கு வர போறோம். டிரைவர் அண்ணா, இன்னும் கொஞ்சம் வண்டியை வேகமா ஓட்டுங்கண்ணா. ஏன்னா இவ்வளவு ஸ்லோவா ஓட்டிக்கிட்டு இருக்கீங்க தம்பி? வண்டி இந்த வேகமா தான் போகும், இல்லைன்னா நீ ஒரு வண்டியை பிடிச்சி தான் போகணும். ஏன்னா நம்ம வந்து கோயிலுக்கு போறோம், நல்ல விதமா தான் போகணும். புரிஞ்சுதா தம்பி? டிரைவர் அங்கிள், பஸ்ல ஏதாவது மியூசிக் சிஸ்டம் இருந்தா பாட்டு ஏதாவது போட்டு விடுங்க அங்கிள், பாட்டு கேட்டுட்டே போனா செம ஜாலியா இருக்கும். ஐயோ அம்மா, டிரைவர் அண்ணா, டிரைவர் அண்ணா, வண்டியை நிறுத்துங்கண்ணா, வண்டியை நிறுத்துங்கண்ணா. இதுக்கு மேல கண்டிப்பா முடியாதுண்ணா, நான் இறங்கி பாத்ரூம் போயிட்டு வந்துடுறேன். ஏ சிண்டு, பாத்து சூதானமா போயிட்டு வாடா, பக்கத்துல செடி கொடி எல்லாம் ஜாஸ்தியா இருக்குது பாரு. தம்பி சட்டு புட்டுன்னு வா தம்பி. என்ன தம்பி இங்கேயே எவ்வளவு நேரம் ஆச்சுன்னா போய் சேர வேண்டாமா? அண்ணா, என்னை விட்டுட்டு வண்டி எடுத்துடாதீங்க, இதோ வந்துட்டேன்னா. அப்பாடா, இப்பதான் நிம்மதியா இருக்கு, பஸ்ல ஏறி ஒரு தூக்கத்தை போட்ட வேண்டியதுதான். டிரைவர், பஸ்ஸை கொஞ்சம் நிறுத்துங்கப்பா, எல்லாரும் பசிக்குதுங்கிறாங்க, இங்கேயே இடம் நல்லா இருக்க மாதிரி இருக்கு. டே சிண்டு, பஸ்ஸை விட்டு இறங்குடா, இறங்கி பாயெல்லாம் தூக்கி போடுறேன், பாய் எல்லாத்தையும் விரிச்சு வை, நாங்கள் எல்லாரும் வந்து இங்கேயே உட்காந்து சாப்பிடலாம். இந்த இடமா? சரி பெரியமா, பாய் எடுத்து கொடுங்க பெரியமா, நானே எல்லாத்துக்கும் விரிச்சிடுறேன். நான் விரிச்சதுக்கு அப்புறம் நீங்கள்லாம் வந்தீங்கன்னா போதும். இந்த இடத்துல உட்காந்து சாப்பிட்டு பேசாம ஒரு 2 மணி நேரம் தூங்கிட்டு போக வேண்டியதுதான். டே பண்டி, அவன் ஒருத்தனே பாயெல்லாம் எடுத்து போட்டுட்டு இருக்கான் பாரு, மடமட எந்திரிடா, பஸ்ஸில் ஏறினோடனே தூங்க ஆரம்பிச்சிட வேண்டியதுதான். போங்கம்மா, நீங்க எல்லாரும் முதல்ல இறங்குங்க. இன்னைக்கு ஒரு நாளாவது அவன் வேலை செய்யட்டுமே, எப்பவுமே வீட்டில் நான் தானே வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். பரவாயில்ல, இந்த இடத்துல நிறைய மரஞ்செடி கொடி எல்லாம் இருக்குது, பாக்குறதுக்கு பச்சையா இருக்குது, இங்கேயே இறங்கி உட்காந்து சாப்பிட்டு போயிடலாம். இந்த இடம் ரொம்ப நல்லா இருக்க மாதிரி இருக்கு ஆண்டி, நம்ம கோயில் கிட்ட வந்துட்டோமா ஆண்டி?
இல்லைம்மா நான்சி, நம்ம கோயிலுக்கு போய் சேர்றக்கே இன்னும் ஒரு 4-5 மணி நேரம் ஆகும். பஸ்ஸில் ஏறி 2-3 மணி நேரம் ஆச்சல்ல. அதான் உங்களுக்கெல்லாம் பசிக்கும்னு சொல்லி வண்டியை நிறுத்த சொன்னேன். நீங்கள்லாம் சாப்பிட்டு பஸ்ஸில் ஏறினீங்கன்னா ஒரு தூக்கத்தை போட்டு எந்திரிச்சிங்கன்னா நம்ம கோயில் வாசலில் தான் இருப்போம். சரியா சோட்டு பாப்பா, எல்லாரும் நல்லா சாப்பிட்டுக்கணும். இதுக்கப்புறம் பஸ்ஸு கோயிலுக்கு போய் தான் நிற்கும். பெரியமா என்ன பெரியமா செஞ்சிருக்கீங்க? ஏதாவது பிரியாணி ஏதாவது செஞ்சு எடுத்துட்டு வந்தீங்களா இல்ல தயிர் சாதமா பெரியமா? டேய் சிண்டு, பஸ்ல போகும்போதே பிரியாணி மாதிரி ஹெவியாலாம் சாப்பிடக்கூடாதுடா. வெரைட்டி ரைஸ்க்கு தக்காளி சாதம் இருக்கு, வேணுங்கிறவங்க சப்பாத்தி கூட போட்டு சாப்பிட்டுக்கலாம். ஆண்டி எனக்கு சப்பாத்தி போட்டுங்க ஆண்டி, நீங்க செய்யற சப்பாத்தி ரொம்ப சாஃப்டா இருக்கும், நான் அதுவே போட்டுக்கிறேன் ஆண்டி. மெயினா உங்களுக்காக தாம்மா நான் சப்பாத்தி பண்ணேன். இவங்க எல்லாம் சப்பாத்தி சாப்பிட மாட்டாங்க, தக்காளி சாதம் தான் சாப்பிடுவாங்க. நீங்க ரெண்டு பேரும் தான் பிரெட் அது இதுன்னு சாப்பிட்டு பழகிருக்கீங்களே, நல்லா எவ்வளவு வேணுமோ கேட்டு வாங்கி சாப்பிடுங்க. சரியா? ஓகே ஆண்டி, சப்பாத்தி ரொம்ப சாஃப்டா இருக்கு ஆண்டி. ஆண்டி ஆண்டி, நானும் ரோஜாக்கா மாதிரி சப்பாத்தியே சாப்பிடுறேன், எனக்கு கொஞ்சம் குருமா ஊத்துங்க ஆண்டி, நல்லா குருமா வாசம் சூப்பரா இருக்கு. என்னடா இது அதிசயமா இருக்கு, எப்பவும் சப்பாத்தி பிடிக்காதுன்னு சொல்லுவீங்க, இன்னைக்கு ரோஸும் லில்லியும் சாப்பிட்றத பார்த்து எல்லாருமே சப்பாத்தி வேணும் சப்பாத்தி வேணும்னு கேட்டு சாப்பிட்டுருக்கீங்க. சரி சரி சாப்பிடுங்க, எல்லாம் நிறைய தான் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கேன். ஆண்டி எனக்கு நீங்க பண்ற தக்காளி சாப்பாடு ரொம்ப பிடிக்கும் ஆண்டி, எனக்கு அதுவே போடுங்க. எனக்கு தக்காளி சாப்பாடும் பிடிக்கும் சப்பாத்தியும் பிடிக்கும், ரெண்டுமே போடுங்க. பெரியமா பெரியமா, எங்களுக்கு ஸ்கூல் லீவு தான் அதிகம் பண்ணிட்டாங்கல்ல, June 7 தானே ஸ்கூல் பெரியமா, நம்ம பேசாம June 6 நைட் வரைக்கும் கோவில்லயே இருந்துட்டு வரலாம் பெரியமா. 6 நைட் வரைக்குமா? அவ்வளோ நாளெல்லாம் முடியுமான்னு தெரியலடா. இருந்தாலும் ஸ்கூல் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு 2 நாளைக்கு முன்னாடியாவது வீட்டுக்கு வந்துடணும்ல. அக்கா என்னக்கா நீங்க, எப்பவுமே இந்த மாதிரி வருஷம் வருஷம் 10 நாள் போயிட்டு வருவோம், இந்த வருஷம் தான் நீங்க அந்த வேலை இருக்கு இந்த வேலை இருக்குன்னு சொல்லி இழுத்துட்டீங்க. போயிட்டு ஒரு 10 நாள் கழிச்சு வரலாங்க்கா. அதான் பசங்க லீவு June 7 வரைக்கும் சொல்லிட்டாங்கல்ல. சிண்டு சொன்ன மாதிரி June 6 காலையில கிளம்பி 6 நைட்டு வீட்டுக்கு வர்ற மாதிரி வந்தா போதும்க்கா. ஏண்டி சின்ன பசங்க தான் சொல்றாங்கன்னா நீயும் அவங்களோட சேர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்க. சரி சரி போய் பாத்துக்குவோம், முதல்ல எல்லாரும் சாப்பிட்டு பஸ் ஏறுற வழியை பாருங்க, மழை வேற தலைக்கு மேல நிக்குது. ஐயா ஜாலி, பண்டியோட அம்மாவே ஒத்துக்கிட்டாங்க June 6 வரைக்கும் இருந்துட்டு வரலான்னு. பண்டி இன்னும் 10 நாள் நம்ம ட்ரிப்ல தான் இருக்க போறோம், செம ஜாலியா இருக்க போகுது இல்ல பண்டி? ஐயா ஜாலி ஜாலி, நாங்க டூர் போக போறோம், 10 நாள் கழிச்சுதான் திரும்பி வர போறோம். அம்மா அம்மா போதும்மா, சாப்பிட்ட வரைக்கும் போதும்மா, நிறைய சாப்பிட்டோம்மா, இதுக்கு மேல சாப்பிடவே முடியலம்மா. மாலா இங்க வந்து உட்காந்து 1 மணி நேரத்துக்கு மேல ஆச்சே, பசங்க சாப்பிட்ட வரைக்கும் போதும், பிளேட்டை கழுவிட்டு எல்லாரும் பஸ்ல ஏற வழிய பாருங்க. நான் பிளேட் எல்லாம் எடுத்து வச்சுக்கிறேன், நீங்க கையை மட்டும் கழுவிட்டு எல்லாரும் முதல்ல பஸ்ல ஏறி உட்காருங்க. சரியா? ஜன்னல் ஓரத்துல எல்லாம் உட்காராதீங்க. ஆண்டி கோயிலுக்கு போய் நம்ம பண்டிக்கு பப்ளுக்கு சிண்டுக்கு 3 பேத்துக்கும் மொட்டை அடிச்சு காது குத்த போறோமா ஆண்டி? பாவம் நிறைய முடியோடு இருக்காங்க, இன்னும் 2 நாள் கழிச்சே தலையில சுத்தமா முடியே இருக்காது. ஏ நான்சி, தேவையில்லாம வெறி பேத்துக்கிட்டு இருக்காம முதல்ல போய் பஸ்ல ஏறுப்போ. நானே அதை நினைச்சு ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கேன், இவ வேற அதை ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கா. நான்சி பண்டி நம்ம எல்லாரும் சேர்ந்து லாஸ்ட் சீட்ல உட்காந்துக்கலாமா? நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒன்னா உட்காந்துட்டு இருந்தா ரொம்ப ஜாலியா இருக்கும்ல, பாட்டு கூட பாட்டிட்டு வரலாம். இந்த மாதிரி மொட்டை அடிச்சு காது குத்துறதுனாதான் நம்ம குலதெய்வ கோயிலுக்கு போக வேண்டியதா இருக்கு, இல்லாட்டி எங்க போறோம்? ராகுல் பேட்டா நீ சும்மா நின்னுகிட்டே இருக்குது, ஜல்தியா சாப்பிடு, நான் வண்டிக்குள்ளே ஏறி உட்காருது, நீ வந்து என் பக்கத்துல. ஆண்டி ஆண்டி, நான் உங்களுக்கு நல்லா ஹெல்ப் பண்றேன் ஆண்டி, நீங்க பிளேட் எல்லாம் கழுவி உள்ள எடுத்து வச்சிருங்க, இந்த பாயெல்லாம் நான் மடிச்சு பஸ்ஸுக்குள்ள போட்டுடுறேன் ஆண்டி. பாவம் ஆண்டி, எல்லா வேலையும் நீங்களே செஞ்சுட்டு இருக்கீங்க. ஏ ரோஜா, நாங்க எல்லாரும் லாஸ்ட் சீட்ல வந்து உட்காந்துட்டோம் பாரு, நீ மட்டும் அங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க ரோஜா? நீயும் வா ரோஜா, எங்க அம்மா அதெல்லாம் எடுத்து வச்சுக்குவாங்க. டிரைவர் அண்ணா வண்டியை கொஞ்சம் வேகமா ஓட்டுங்கண்ணா. டிரைவர் அண்ணா, டிரைவர் அண்ணா, வண்டியை நிறுத்துங்க, வண்டியை நிறுத்துங்க. ஐயோயோ, நிறைய தண்ணி குடிச்சிட்டேன்னு நினைக்கிறேன், எனக்கு திரும்பவும் பாத்ரூம் அர்ஜென்டா வருதுண்ணா, நான் சீக்கிரமா போயிட்டு வந்துடுறேன். தம்பி என்னப்பா இது, 1/2 மணி நேரத்துக்கு கூட பஸ் நிறுத்த சொல்லி இறங்கிக்கிட்டு இருக்கேன், இப்படி போய்கிட்டு இருந்தா எப்ப போய் கோயிலுக்கு சேர்றது? டேய் சிண்டு, நீ சீக்கிரம் வரலனா பஸ் எடுத்துட்டு கிளம்பிடுவோம்டா, 1/2 மணி நேரத்துக்கு கூட பஸ் நிறுத்திக்கிட்டு இருக்க. நான் வந்துட்டேன், இதுக்கு மேல பஸ் கண்டிப்பா நிறுத்த சொல்லவே மாட்டேன். நான் என்ன பண்றது, எங்க அம்மா தான் தண்ணி குடி தண்ணி குடின்னு சொல்லி நான் நிறைய குடிக்க வச்சுட்டாங்க. அக்கா இனி அவ்வளவுதான்க்கா, பஸ் எங்கேயும் நிக்காதுக்கா, நேரா கோயிலுக்கு போய் தான் நிக்கும், பாத்துக்கோங்க. பஸ் எங்கேயும் நிறுத்த சொன்னீங்கன்னா அப்புறம் நான் சொன்ன டைமுக்கு பஸ்ஸை கொண்டு போய் நிறுத்த மாட்டேன். ஏண்டி மாலா, குலதெய்வ கோயிலுக்கு போன் பண்ணி காது குத்துறக்கெல்லாம் ஆசாரி வேணும்னு சொல்லிட்டியா? அதான் என்னங்க அதான் நீங்க, அக்கா 4 நாளைக்கு முன்னாடியே போன் பண்ணி கோயில எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டாங்க அத்தா. அத்தா நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க அத்தா, குலதெய்வ கோயிலுக்கு போன் பண்ணி மொட்டை அடிக்கிற கால் வேணும்னு சொல்லிட்டேன், காது குத்துறக்கும் ஆசாரி வேணும்னு சொல்லிட்டேன், அங்க எல்லா ஆளுங்களும் ரெடியா இருக்காங்க அத்தா, நம்ம மட்டும் போனா போதும்.
அக்கா என்னக்கா மூணு பசங்களுக்கும் மொட்டை அடிச்சு காது குத்துறீங்களா? நல்ல விசேஷமா தான் இருக்குன்னு சொல்லுங்க. ஐயையோ பெரியமா, காது குத்துறப்ப வாய்க்குள்ள வாழைப்பழம் வைப்பாங்கல்ல, அந்த வாழைப்பழமே நம்ம வாங்க மறந்துட்டோம் பெரியமா. டிரைவர் அண்ணா, எங்கேயாவது கடையை பார்த்தா நிறுத்துங்க, நான் வாழைப்பழம் மட்டும் வாங்கிக்கலாம். டேய் சிண்டு, நீ பேசாம வரமாட்ட? அவ்வளோ பெரிய கோயில்ல வாழைப்பழமா இல்லாம இருக்கும், நீ பேசாம இரு, எல்லாத்தையும் கோயில்ல போய் வாங்கிக்கலாம்.